இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஓட்டப்பிள்ளையார் கோயில் தெருவில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் குளம் போல தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். புகார்கள் குவிந்ததை தொடர்ந்து கழிவுநீரை மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றினர். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியனிடம் நேரலையில் தகவல்களை கேட்டு பெறலாம். ராதிகா, தற்பொழுது அந்த பகுதியில் கழிவு நீரானது எந்த அளவிற்கு தேங்கியிருந்தது, அதனை அப்புறப்படுத்தும் பணியானது எவ்வாறாக நடந்தது, இந்த சூழலில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? வணக்கம் பிரீதா. விருகம்பாக்கத்தில் உள்ள ஓட்டப்பிள்ளையார் கோவில் தெருவில் கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக கழிவுநீர் என்பது தேங்கி கிடந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக உள்ளே இருந்த கழிவுநீர் கொப்பளித்து கொண்டு வெளியேறியக்கூடிய ஒரு காட்சிகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலேயே இங்கு கழிவுநீர் என்பது முழங்கால் மறையும் அளவிற்கு தேங்கியிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போது தொடர்ச்சியான புகாருக்கு பிறகு தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லியதன் பேரில் மெட்ரோ ஊழியர்கள் இங்கு வந்து சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழங்கால் அளவை தாண்டிய இந்த கழிவு நீரால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வந்தனர். மேலும் இங்கு தேங்கி கிடந்த கழிவு நீரால் கொசு உற்பத்தி போன்ற ஒரு சம்பவமும் ஏற்பட்டது. இங்கு அதிகமான குடியிருப்பு பகுதிகள் இருப்பதால் இங்கு நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அவ்வப்போது மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார்கள் தெரிவித்த போதிலும் கூட இதற்கு நிரந்தரமான தீர்வு என்பது ஏற்படவில்லை என்பதே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கூறும் கருத்தாக இருக்கிறது. மேலும் கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த கழிவுநீர் தேங்கி கிடந்ததை அதிகாரிகள் வந்து பார்த்த போதிலும் கூட இதனை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபடவில்லை என இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் புகார்கள் தெரிவிக்கும் போது தொடர்ச்சியான புகார்கள் வந்த பின்னரே அதிகாரிகள் இங்கு வந்து பார்த்து அதன் பிறகு சுத்திகரிப்பு பணியில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்பது ஏற்படவே இல்லை என்பதே இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அவ்வப்போது வந்து இந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை அகற்றி வருவதாகவும், மேலும் அடைப்புகளை அகற்றினாலுமே கூட மீண்டும் இது போன்ற அடைப்பு ஏற்படாத வண்ணம் தடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் அதிகாரிகள் ஈடுபடவில்லை என்பதே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு புகாராக இருக்கிறது. மேலும் இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்படுவதாகவும், இந்த சாலை வழியாகவே பேருந்து நிலையமாகட்டும், பள்ளிக்கூடம், கடைவீதிகளுக்கு செல்லக்கூடிய நிலை இருப்பதால் இங்கு இந்த சாலையை கடக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவு ஏற்படுவதாகவே தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். ஐயா, எத்தனை நாளாக இங்கே தண்ணி தேங்கியிருக்கு, என்ன மாதிரி சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க? இங்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்பதே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் ஒரு ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. பிரீதா, கிட்டத்தட்ட 3 வாரத்திற்கும் மேலாக கழிவு நீரானது அந்த பகுதியில் தேங்கியிருப்பதை அடுத்து புகார்களும் தொடர்ந்து வந்ததை அடுத்து அங்கு தற்பொழுது அந்த கழிவு நீரானது அகற்றப்பட்டிருக்கின்றது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.